அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கோமதி. நான் ஈரோட்லேருந்து வந்திருக்கேன். நான் 2001 வந்து என்னுடைய தியான பயணத்தை ஆரம்பித்தேன். எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னா, நாங்கள் வந்து ரொம்ப உஷா மேடம் சொன்ன மாதிரி எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் நிறைய லாஸ், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அம்மா ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டாங்க. பிபி அப்புறம் நீ பெயின் நிறைய, அந்த மாதிரி வீசிங் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய இருந்துச்சு. டிப்ரெஷனில் போக போக அம்மாவோட நேச்சர் எப்படின்னா, ரொம்ப சோஷியலைஸ் பண்ணுவாங்க, எல்லாருக்கூடும் சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க, அந்த மாதிரியான நேச்சர். ஆனால் ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு அவங்களையும் அறியாமல் எல்லார்கிட்ட இருந்தும் விலகி இருக்க ஆரம்பித்து வீட்டுக்குள்ளேயே படுத்தே இருப்பாங்க. சமைப்பாங்க, செய்வாங்க, திருப்பியும் போய் படுத்துருவாங்க, அப்படியே இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்டேஜ் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு, ஏன் அம்மா இப்படி இருக்காங்க அப்படிங்கிறது. அப்போ வந்து நாங்கள் தியானம் பண்ணணும், அப்போ எல்லோரும் பேசிக்கிறாங்க, சுற்றி இருக்கவங்க எல்லாம் தியானம் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சும்மா யாரோ ஒன்று ரெண்டு பேர் சொன்ன காதில் விழுந்துச்சு. அதை கேட்டுட்டு சரி நாமளும் தியான கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியானத்துக்கு போகலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஒருத்தருக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சொல்லி அதை கட்டணும்னு சொன்னாங்க. ஆனால் அப்போ இருந்த சூழ்நிலையில் என்னை தனியாக அனுப்ப மாட்டாங்க, அம்மாவையும் வந்து தனியாக அனுப்ப மாட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேர்த்துக்கும் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்படி யோசிச்சுட்டு இருந்த ஒரு வாரத்திலேயே எங்கள் வீட்டுக்கு கிரிஜா மேடம் வந்து கதவை தட்டி, எங்கள் வீட்டில் நாங்கள் தியான கிளாஸ் நடத்துகிறோம், அதுவும் இலவசமாக நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டு வீடு தள்ளி ஒரே காம்பவுண்ட்லேயே எங்களுக்கு வந்து கிரிஜா மேடம் வந்து எங்களுக்கு கூட்டிகிட்டு போய் எங்கள் அம்மாவை தியானத்தில் உட்கார வச்சாங்க. நான் போய் உட்காந்து ஒரு 1 or 2 days எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. 3rd eye vision வந்துச்சு. அதை பார்த்துட்டு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் எங்கள் தியானத்தை ஆரம்பித்தோம். அப்படி ஆரம்பித்த தியானத்தில் எங்கள் அம்மா திருப்பியும் பழையபடி அவங்க ஹெல்த் எல்லாம் ரெக்கவர் ஆச்சு. ஃபினான்ஷியலாக இருந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆக ஆரம்பிச்சது. என் தம்பி நல்லா படிக்க ஆரம்பித்தான், நானும் நல்லா ஸ்டடீஸில் வந்து வேலைக்கு போனது, மேரேஜ் பண்ணினது, இப்படி ஒவ்வொன்றுமே எங்கள் லைஃப்பில் வந்து மெடிடேஷன் இல்லாமல் நடந்ததே கிடையாது. அடுத்தது வேலை கிடைச்சதும் ஒரு மிராக்கிள் தான். அடுத்தது வந்து நான் இது மேரேஜ் அப்படின்னு பார்க்குறதும் எனக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் மிராக்கிள் வந்து என்னோடய லைஃப்பில், அதுதான் நான் சொல்லணும். ஏன்னா எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க யார், எப்படி இருப்பாங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் நான் நேச்சர்கிட்ட வச்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, ஒரு பிரமிட் மாஸ்டர் வாயிலிருந்து எந்த மாஸ்டர் யாரோட பேர் வருதோ அவங்கள நம்ம வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பத்ரிஜி பார்த்துட்டு ஒரு 1 week அந்த மெடிடேஷனில் அங்கே அந்த தாட் வச்சுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வரோம். 1 weekலேயே எங்கள் நந்தகோபால் சாரோட பேர் வந்து பூர்ணிமா வாயிலிருந்து, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட், என்னோடய ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்டா பூர்ணிமா தான். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடவையும் அவங்களோட எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் எங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. பத்ரிஜியோட மெசேஜ் எல்லாமே எனக்கு கூட இருந்து சொல்லி கொடுத்தது அவங்க தான். ஸோ அவங்க வாயில் இருந்து எனக்கு நந்தகோபால் சாரோட பேர் வந்தோடனே நான் யோசிக்கவே இல்லை, என்ன ஏது எதுவும் விசாரிக்கல. எங்கள் அம்மா கேட்டதையும் ஓகே சொல்லியாச்சு. உடனே மேரேஜ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதில் அடுத்த மிரக்கல் என்னென்னா, அவங்க வந்து பியோர் வெஜிடேரியனாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு எனக்கு உடனே ஓகே சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஹோல் ஃபேமிலி, அதாவது என்னோடய மதர்இன்லா ஃபாதர்இன்லா ரெண்டு பேருமே, மாமியார் மாமனார் ரெண்டு பேருமே வெஜிடேரியன்ஸ். ஸோ அவங்களும் என்னை ஒரு நாள் கூட நான்வெஜ், ஏன்னா நான் வந்து பிறந்து வளர்ந்த இடம் எல்லாமே பியோர் நான் வெஜிடேரியன் ஃபேமிலி. ஸோ அந்த ஃபேமிலியில் நான் வெஜிடேரியனாக மாறுறதுக்கும் என்னோடய எங்கள் அம்மா அப்பா எனக்கு தடையாக இருந்ததில்லை. அதே மாதிரி நான் மேரேஜ் பண்ணி போனதுக்கப்புறமும் எனக்கு அவங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே என்னோடய பொண்ணு, அவளையும் சொல்லவே வேண்டாம், அவள் வந்து மெடிடேஷன் பேபி தான். அவள் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க மெடிடேஷன்லேயே தான் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி என்னோடய எல்லா ஹோல் ஃபேமிலியுமே, என் தம்பி ஒய்ஃபு, தம்பி குழந்தை எல்லாருமே வெஜிடேரியன்ஸ். எனக்கு அதுவே எனக்கு பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பத்ரிஜி என்கிட்ட வந்து ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க, யூ ஹாவ் டு கன்ஸ்ட்ரக்ட் அ பிரமிட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எப்போ அப்படின்னா, திருப்பியும் எனக்கு நந்தகோபால் சார் என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அது வந்து மெட்டீரியலைஸ் ஆச்சு. அது மாதிரி 13x13 பிரமிட் வந்து நாங்கள் வீட்டு மேலே கட்டியிருக்கோம். அதில் ரெகுலராக கிளாஸஸ் நடந்துட்டுருக்கு. முடிஞ்ச அளவுக்கு தியான பிரச்சாரம் செஞ்சுட்டே இருக்கோம். அதுவும் இந்த லாக்டவுன் பீரியடில் சொல்லவே வேண்டாம். நிறையா ஜூம் செஷன்ஸ், நிறையா கூகுள் மீட் கிளாஸஸ், அப்புறம் வந்து அது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப பிரத்யேகமாக பெரிய ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கிறது வந்து பிஎம்சி தமிழ். ஏன்னா அதுக்கு அதனால் வந்து பிஎம்சி தமிழ் வந்ததுக்கப்புறம் நிறைய ஈரோடில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அதனால நிறைய ஃபோன் கால்ஸ் வந்து எங்களுக்கு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. மெடிடேஷன் சென்டர் எங்கே ஒன்றா என் நம்பருக்கு, இல்லைன்னா சார் நம்பர் நந்தகோபால் சார் நம்பருக்கு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அப்புறம் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் பண்ணணும், அப்புறம் என்னோடய ட்ரான்ஸ்லேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணினது வந்து சூர்யா மேடம் ஃப்ரம் சென்னை.
அவங்க எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு பின்னாடி சைலண்டாக உட்காந்துட்டுருப்பாங்க. அவங்கள நான் இந்த இடத்துல சொல்லியே ஆகணும், ஏன்னா எனக்கு டிரான்ஸ்லேஷனுக்கு பெரிய லெவலில் என் கூட இருந்து எனக்கு சின்ன சின்ன கரெக்ஷன் கூட அவங்க எனக்கு சொல்லி கரெக்ஷன் பண்ணி என்னோடய டிரான்ஸ்லேஷன் இம்ப்ரூவ் பண்ணினதுக்கு நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் வந்து சூர்யா மேடம்க்கு சொல்லியே ஆகணும். அப்புறம் என்னோடய எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே, எல்லோரும் இப்போ வந்து ரொம்ப ஒரு ஒரு பெரிய ஒரு ஃபேமிலியாக, ஃபேமிலியோட இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. அது கண்டிப்பாக அது வந்து பத்ரிஜிக்கு நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அப்புறம் என்ன நிறைய விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ ஷேர் பண்ணுறதுன்னு தெரில சார், ரொம்ப டைம் எடுத்துக்கல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பத்ரிஜி ஃபார் பீயிங் வித் அஸ், ஃபார் பீயிங் அ பார்ட் ஆஃப் அ ஃபேமிலி அண்ட் எக்ஸ்பேண்டிங் அ ஃபேமிலி சர்க்கிள் ஆஸ் வெல் பத்ரிஜி. அண்ட் வீட் லைக் டு தேங்க் சொன்னமலா மேடம் ஆல்சோ, பிகாஸ் எனக்கு லாக்டவுன் பீரியடில் வந்து சத்சங் வித் பத்ரிஜி ப்ரோக்ராம் நடந்தப்போ நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் இம்மீடியட்டாக எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி உடனே எனக்கு ஜூம் செஷன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து, ஏன்னா பத்ரிஜி நிறைய செஷன்ஸ் போயிட்டே இருக்கும், பேரலல் செஷன்ஸ் இருக்கும், அந்த டைமில் எல்லாம் எனக்கு பரிணீதாவும் ஸ்வர்ணமாலா மேடமும் தான் எனக்கு ஃபோன் எல்லாமே அட்டன் பண்ணி எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தது அவங்க ரெண்டு பேரும். ஸோ வந்து வித்தவுட் தெம் எப்படி என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஸோ ஐ ஹாவ் டு தேங்க் த ஹோல் ஃபேமிலி, பரிபத்ரி, பரிணீதா பத்ரி, ஸ்வர்ணமாலா மேடம் அண்ட் பத்ரிஜி. தேங்க்யூ ஸோ மச் பத்ரிஜி. பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் என்னும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் என்னும் பட்டனை அழுத்தவும்.